தோல்வி அது முடிவு அல்ல காலம் உன் கையில் உள்ள காயம் உன் மனதை மெல்ல கேட்டு படித்து இழுத்து அஞ்சாவது அடிப்படை அதாவது இது பேர் வந்து பகத் பகத் அப்படிங்கிறது என்னன்னா நான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் பொசிஷன் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நிற்கணும்னு அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ள இப்படி இந்த கையை வந்து இதுக்குள்ள இப்படி வைக்கும்போது இந்த கம்பை கைக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் அதே சமயத்தில் பின்காலையில் முன்னாடி வைக்கணும் இப்படி உள்ளே வச்சு அப்படியே வந்து நீங்கள் இந்த கையில் இருந்த கம்பை வந்து இந்த கைக்கு மாற்றிடணும் இப்படி உள்ளே வச்சு இந்த கையை இங்கிட்ட எடுத்துகிட்டு இதை இப்படி கொண்டு வரணும் கொண்டு வரும்போது இதை அடியில் வச்சணும் அடி வச்சு மறுபடியும் இந்த பக்கம் நீங்கள் பண்ணீங்கன்னா இதுதான் பகத்து ஸோ கைஸ் இப்போ நம்ம ஆறாவது பார்க்க போகிற அடிப்படை முறை என்னன்னா தலைவெட்டு தலைவெட்டு அப்படிங்கிறது எப்படின்னா வந்து அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடக்கை வெளி சுத்தம் வந்து இந்த மாதிரி போடாமல் நம்ம முன்னாடி கூட போடணும் இடக்கை வெளி சுத்தம் எப்பவுமே இந்த மாதிரி தான் போட சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் முன்னாடி கூட இடக்கை வெளி சுத்து போட்டு அந்த வெளி சுத்து போட்ட அந்த கம்போடு நீங்கள் மேலே கொண்டு போய் பின்னாடி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இடக்கை வெளி சுத்து போட்டு அதுக்கு வந்து பின்னாடி ஒரு ரொட்டேட்டு உங்களுக்கு வந்து பேக் சைடு காட்டுறேன் ஸோ காய்ஸ் இப்போ பார்க்க போகிறது நம்ம ஏழாவது அடிப்படை அதாவது வந்து அடிப்படையில் வந்து கடைசி அடிப்படை இது பேர் என்னென்னா நாலடி ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளி சுத்தம் வந்து உங்களுக்கு எப்பவுமே சொல்லித்தரும் போது காலை வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி திரும்பின பிறகு ரெண்டு வெளி சுத்து போட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி திரும்பும்போதே வந்து நீங்கள் வச்சு ரெண்டு வெளி சுத்து போடணும் ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு திரும்பும்போது ரெண்டு வெளி சுத்து போட்டு அவங்களோட பின்னாடி இருக்கிற காலை வந்து இப்படி முன்னாடி கொண்டு வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இந்த கம் வந்து உள் சுத்து போட்டு இப்போ நம்ம திரும்ப போகிறோம் உள் சுத்து போட்டு உங்களோட பின் திசையை வச்சுருக்கணும் உள்சீட்டு போட்டு திரும்பினோம்னா இந்த மாதிரி ஆகிடும் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வச்சு இப்படி திரும்பின பிறகு ரெண்டு வெளிச்சீட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து நீங்கள் அப்படியே கூட ரெண்டு வெளிச்சீட்டு போட்டுருவோம் போட்டு அதே மாதிரி அங்கிட்டு நம்ம சொல்லி மாதிரி இந்த காலத்துக்கு இந்த ஓரத்தில் வச்சுட்டு உள்சீட்டு போட்டு இந்த மாதிரி திரும்பிடணும் இதெல்லாம் முடிக்கணும் முடிச்சுக்கலாம் இல்லை அப்படியே வந்து தொடர்ச்சியாகவும் செஞ்சுக்கலாம் தொடர்ச்சியாகவும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வெளிச்சீட்டு போட்டுட்டு காலை முன்னாடி வச்சுட்டு உள்சீட்டு போட்டு திரும்பிட்டு இங்கிட்டு ரெண்டு வெளிச்சீட்டு போட்டுட்டு காலை வச்சு உள்சீட்டு போட்டு நேரிக்கலாம் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் காட்டிக்கிட்டேன் இப்போ நான் கடைசியாக சொன்னது வந்து அப்போ சொன்னது வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கம்பை வந்து வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பு வாங்கினீங்கன்னா அதை வந்து பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து தட்டி பார்க்கணும் உதாரணத்துக்கு இந்த கம்பை வாங்கினோடனே கட்டும் வைக்கணும் ஸோ காய்ஸ் உங்களுக்கு வந்து நான் அப்போ சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக வந்து கம்பை எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன்னு இப்போ வந்து அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பை வந்து கடையிலேருந்தோ இல்லை வேறு எங்கேருந்தோ வாங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை அந்த பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கல் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து தட்டி பார்க்கணும் இப்போ பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் இது தட்டும் போது இந்த கம்பில் இது இந்த ஏற்படுற அதிர்வு வந்து நம்ம கைக்கு வந்து வரணும் கொஞ்சம் தூரம் பாருங்கள் இந்த அதிர்வு வந்து நம்ம கைக்கு வந்துச்சுன்னா இந்த கம்புக்கு நடுவில் விரிசல் இல்லை வேறு எதுவும் பூச்சி இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படி இல்லாதனால தான் இந்த கம்பு வந்து இங்கே என் கை இங்கே எல்லா இடத்துலையும் அதிர்வு வருது அப்போ இது ஒரு நல்ல கம்பு சில கம்பில் வந்து தட்டும் போது வந்து இந்த மாதிரி அதிர்வு வராது அது வந்து அது ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதிர்வு வந்தால் தான் அந்த கம்பு வந்து சீராக இருக்குன்னு இருக்கும் ஓகே கா இப்போ கம்பை பிடிக்கிறது வந்து ரெண்டாவது எப்படி பார்க்கலான்னா நீங்கள் ஒரு கம்பை வந்து வளைச்சா உடஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதானது ஆனால் வீக்கான கம்பை இருந்தால் வளைச்சா வந்து உடஞ்சிரும் சில கம்பு வந்து நம்மளுக்கு வளைக்கும் போது தெரிஞ்சிடும் அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அதனால் நீங்கள் வந்து எதாவது கம்பு வாங்க போகிறீங்கன்னா அதை ரொம்ப வளைக்காதீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து வளைச்சி பாருங்கள் வளைச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பை எடுத்துக்கலாம் ஒரு வேலை சில கம்பு வந்து இப்படி வளைக்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வீக்காக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்போட நுழில வந்து இங்கே ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு இருக்குன்னா நீங்கள் சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து இந்த கம்பு இப்படி கலந்துடும் அப்படி இல்லாத கம்பை வந்து கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பு இந்த பெரம்புங்கிறனால என் நம்மளுக்கு அந்த பிரச்சனை சில இதில் தான் இருக்கும் ஆனால் மூங்கில் நீங்கள் வாங்கும்போது அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பிருக்கு அதனால் காய்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வந்து முடிஞ்சு இல்லை நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தோட பேசிக்கை பற்றி கம்பு வாங்குறதை பற்றி ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன் ஸ்டைல்ஸ் ரெட்டை கம்பு எல்லாமே போடுவேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானும் இது வச்சுருக்கோம் காய்ஸ் ஓகே காய்ஸ் தேங்க்யூ